அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் மூணு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மசாலாவை உருளைக்கிழங்கு மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணினதும் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் பூண்டு பல் ஒரு மூணு நாள் பல்ல இந்த மாதிரி தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பல் பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எண்ணெயிலே இதை வேக வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா வேக விட போகிறோம். ஒரு பாதி அளவுக்கு வேகணும். ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் ரொம்பவே வதங்கி போயிடும். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்ததும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக சோம்பு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான எம்மியான ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.